வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரெக்டாக நமக்கு ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது எந்த விதமான குழப்பமுமே இல்லாமல் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து எந்த நாளில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய முறை நம்ம இதுக்காக வீடியோ பார்த்துருக்கோம், இருந்தாலும் இன்னும் சில தொழில்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 90 நாளாச்சும் அவங்க வந்து காத்திருக்க வேண்டியது இருந்திருக்கும். ஆனால் இப்போல்லாம் நம்ம ரொம்ப லக்கி, 30 டேஸ் 35 டேஸ்லேயே வந்து நம்மளால் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத அக்யூரேட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஆனாலும் இன்னமுமே நமக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தாலும் சரி நெகட்டிவாக வந்தாலும் சரி இது என்ன அப்படிங்கிறதுக்கான சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன சந்தேகம், என்னுடைய கமெண்ட்டில் வந்து தொழில்கள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூரின் சாம்பிள் வந்து காலையில் எடுத்து வச்சுட்டேன், ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து ஸ்ட்ரிப்பு வாங்கிட்டு வந்து செக் பண்ணேன். ஸோ இப்போ வந்து எனக்கு காட்டுற ரிசல்ட் வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்டான்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்த கேள்வி வந்து, நான் வந்து ஒரு 2 மணி நேரம் தான் யூரின் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன், அப்போ வந்து நான் யூரின் சாம்பிள் எடுத்து நான் வந்து செக் பண்ணேன், அப்போ வர ரிசல்ட் வந்து அது வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு தோழி வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் யூரின் சாம்பிளை வந்து ட்ராப்ஸாக விடுறதை விட நான் வந்து ஒரு கப்பில் பிடிச்சி அந்த ஸ்ட்ரிப்பை வந்து நான் அந்த கப்புலேயே நான் வந்து நினச்சிட்டேன், இப்போ வந்து எனக்கு காட்டுற ரிசல்ட் வந்து கரெக்டா. இந்த மாதிரி வந்து நிறைய சந்தேகங்கள், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இல்லை, நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் என்ன மாதிரியான கிட்டு வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதோடய டெஸ்ட் பண்ணுற விதம் வந்து மாறும். சில கிட்டில் வந்து அந்த தோழி சொன்ன மாதிரி ஒரு கப்பில் யூரின் சாம்பிள் எடுத்து அதில் வந்து டிப் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில ஸ்ட்ரிப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கிற ஸ்ட்ரிப் வந்து ஒரு ட்ராப்ஸ் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் விட்டு செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற ஸ்ட்ரிப்பை பொறுத்து இந்த விதம் வந்து மாறும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அந்த ஸ்ட்ரிப்லேயே பின்னாடி வந்து எப்படி அதை செக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே போல் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணுற ரிசல்ட் வந்து கரெக்டாக இருக்குமா? இப்போ சம்டைம்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம ப்ரெக்னென்சி செக் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது டக்குன்னு சில சமயத்தில் வந்து செக் பண்ணிட மாட்டாங்க, ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கூட அந்த யூரின் சாம்பிள் அப்படியே எடுத்து வச்சுருந்தோம், அப்புறமா கூட நமக்கு வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுற டெஸ்ட் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உடனே பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து அந்த யூரின் சாம்பிள்லேருந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வந்து ஒரு எச்சிஜின்ற ஹார்மோனை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்டு தான் அது. நம்ம வந்து லேபில் வந்து செக் பண்ணல இல்லையா, அதனால் வந்து யூரின் சாம்பிள் எடுத்து உடனே வந்து செக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் ஸ்ட்ரிப்பை வந்து வெளியே வைக்கிறதா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் வாங்குகிற கடையிலேயே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸாக தான் இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஒரு 35 டேஸில், அதாவது 28 to 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னா 35 டேஸ்லேயே உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கிடச்சிரும். இதுவே வந்து இரெகுலர் பீரியடாக இருக்குது, ஒரு 40 நாளுக்கு 45 நாட்களுக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வருது அப்படின்னும்பொழுது, ஒரு 50 டேஸ்க்குள்ளே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சரியான ரிசல்ட் வந்து கிடச்சிரும். அதுவே வந்து 60 டேஸ், 65 டேஸ், 90 டேஸில் தான் எனக்கு பீரியட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பீரியடை ரெகுலரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி அதிக அளவில் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்குது அப்படின்னும்பொழுது நமக்கு ஃபாலிக்கிள் ரிலீஸ் ஆகுதா, ஓவலேஷன் நடக்குதாங்கிறது கூட நமக்கு வந்து தெரியாது. அதனால் ரொம்ப இரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது, காலையில் தான் நம்ம எப்படியா இருந்தாலும் ப்ரெக்னென்சி செக் வந்து பண்ணணும். ஏன்னா ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து யூரினை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இரவு நேரத்தில் மட்டும்தான். ஸோ இரவு ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த யூரின் சாம்பிள் எடுத்து நம்ம செக் பண்ணும்பொழுது தான் கரெக்டான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இல்லை இதுலேயும் எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, மைல்டு லைன் வந்து வந்திருக்கு, இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா யூரின் சாம்பிள் வந்து அதிகமாக விட்டுறாதீங்க, 3 ட்ராப்ஸ்க்கு மேலே விடாதீங்க. அதே போல் வந்து ஒரு 1 ஹவர் கழித்து உங்களுக்கு வந்து 2 லைன்ஸ் காட்டுது அப்படின்னா அது வந்து ப்ரெக்னென்சி கிடையாது. அதே போல் 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு 2 லைன்ஸ் காமிச்சுது அப்படின்னா அது 100% ப்ரெக்னென்சியாக கண்டிப்பாக வந்து இருக்கும். அதே போல் இன்னொரு டவுட் என்ன இருக்கும்னா, ஒரு லைன் வந்து டார்க்காகவும் ஒரு லைன் வந்து லைட்டாகவும் வருது, அதுவும் வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஒரு லைன் டார்க்காக ஒரு லைன் லைட்டாக இருக்குது, இது ப்ரெக்னென்சியாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். இது வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு 99% வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில சமயத்தில் இயர்லி ப்ரெக்னென்சியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லாட்டி யூரின் ரொம்ப டைல்யூட் ஆகியிருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கலாம். இல்லை ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் வந்து தேவையான அளவு யூரின் சாம்பிள் நம்ம வந்து விடலை அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு 1 மணி நேரம்
கழித்து சிலருக்கு வந்து ஒயிட் ஷேடோ மாதிரி டூ லைன்ஸ் வந்து வரும். ஒரு லைன் பிங்காகவும் ஒரு லைன் வந்து லைட் ஒயிட் கலரில் ஒரு ஷேட் மாதிரி நமக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி இருந்தாலும் இதுவும் வந்து ப்ரெக்னென்சி கிடையாது. அதே போல் சிலருக்கு வந்து அந்த ஒயிட் ஷேடோ இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு பிங்க் கலரில் வந்து இருக்கும், ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது, பாதி லைன் வந்திருக்கும், இல்லை ரொம்ப மெல்லிஸாக வந்திருக்கும், பேபி பிங்க் கலரில் வந்து வந்திருக்கும். இந்த மாதிரி அடுத்த லைன் வந்து, அதாவது இரண்டாவது கோடு வந்து இந்த மாதிரி இருக்குது, அதுவும் வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ப்ரெக்னென்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் காலையில் யூரின் சாம்பிள் எடுத்து செக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு மணி நேரம் கழித்து உங்களுக்கு இந்த மாதிரி லைன் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவு தான். இந்த மாதிரி எந்த குழப்பமும் இல்லாமல் இது கர்ப்பம் தானா, அப்படி இல்லாட்டி இது கர்ப்பம் இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஒரே வழி, அந்த ஸ்ட்ரிப்பில் பின்னாடி மேக்ஸிமம் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் தான் வந்து விட சொல்லியிருப்பாங்க, 3 to 4 ட்ராப்ஸ் தான் வந்து விட சொல்லியிருப்பாங்க. அதுவும் வந்து மார்னிங் சாம்பிள் எடுத்து யூஸ் பண்ணி இதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளால் கர்ப்பமாக இல்லையா அப்படிங்கிறத சுலபமாக வீட்லேயே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதில் நம்ம ஏதாச்சும் தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா தான் இது வந்து கர்ப்பமாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டு தலைவலியே நமக்கு வந்து வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ப்ரெக்னென்சி எதிர்பார்த்து அந்த பெண்ணுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு ஒரு வலியான தருணம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ரெண்டு லைன் வரக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி குழப்பங்கள் வராமல் இருக்கணும்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.